ஓம் தத்புரு ராஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னு தந்தி பிரஷோதயா ஓவும் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அதாவது திருமணம் அப்படிங்கிற புனிதமான தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து கணவனோ அல்லது மனைவியோ தடம் புரண்டு தகாத உறவுக்கு போகக்கூடிய அமைப்பு எந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அல்லது எந்த ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது அல்லது எந்த லக்கணத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்குறந்துட்டுருக்குறோம் அதுதான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது தாம்பத்திய வாழ்வு என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான வாழ்க்கையில் வந்து தடம் புரளக்கூடிய அல்லது தகாத உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது இந்த காலத்தில் அது எந்தெந்த ஜாதகம் அல்லது எந்தெந்த லக்கணம் அல்லது எந்தெந்த ராசி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க பொதுவாகவே திருமணம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா இருமணம் இணையக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது தாம்பத்தியம் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அந்த விஷயத்தை வந்து மருத்துவம் சொல்லுது உடலுறவு அப்படின்னு அதாவது ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த தருணத்தை வந்து உடலுறவு அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவம் சொல்லுது ஆனால் நம்மளுடைய ஆன்மீகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த புனிதமான நேரத்தை தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தோடு சொல்லுது இதுதான் ஆன்மீகம் அந்த வகையில் இவ்வளவு மகத்துவம் நிறைந்து இந்த தாம்பத்தியில் வந்து தடம் பொருளக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்குது அதே மாதிரி தகாத உறவு அமையக்கூடிய ஒரு சூழல் இன்னும் சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரியான சூழல் எந்த ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட வகையிலேயோ அல்லது வேறு வேறு விதமான காரணங்களிலேயோ அல்லது வேறு விதமான பிரச்சனைகளிலேயோ அல்லது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வருவதோ அல்லது கணவன் மனைவி பிரச்சனைக்கு எத்தனை அர்ஜனை பண்ணினாலும் அந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்காகவோ அல்லது எவ்வளவு அர்ஜனை பண்ணியும் பிரச்சனை தீராமல் அந்த குடும்பத்தில் பிரிவு வரக்கூடிய சூழல் இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ராசியை மட்டுமே மையமாக வச்சு சொல்ல முடியாதுங்க அப்படி சொல்வது உங்களுக்கு ஆறுதலாக இருந்துகிட்ருக்கலாம் நீங்கள் நம்பக்கூடிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அது உண்மை கிடையாது சாஸ்திர ரீதியாக பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாகத்தான் இந்த மாதிரியான திருமணம் காதல் திருமணமா அல்லது கட்டாய திருமணமா அல்லது விருப்பப்பட்ட திருமணமா விருப்பமில்லாத இல்லாத திருமணமா பெத்தவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணமா திருமண வாழ்வே தியாகமான திருமணமா இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அந்த திருமண வாழ்க்கையில் வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து எந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி அமையிறதுக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறோம் கணவருடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறோம் ஒரு குடும்பம் வந்து சமுதாயத்தில் வந்து மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி கௌரவமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் பார்க்குறோம் கணவன் மனைவி இருவருமே அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த குழந்தை மட்டும் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்க மாதிரி இல்லாமல் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அழகாக இருந்து அம்சமாக இருந்து பிறக்கிற குழந்தை அதை விட அழகாக அம்சமாக இருந்து நாலு பேர் ஒன்று சேர்ந்து போகும் பொழுது அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற மாதிரி அமையது இல்லையா அந்த மாதிரி நான் நல்ல புத்தர பாக்கியம் அதாவது அழகான புத்தர பாக்கியம் ஆயுள் தீர்க்கமான புத்திரபாக்கியம் அமையணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்தை பார்க்குறோம் இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புன்னிய புத்தர ஸ்தானமாக இருந்துகிட்டு இருக்குது அப்போது இத்தனை விஷயங்களை பார்க்குறோம் இந்தந்த விஷயங்களுக்காக இந்தந்த ஸ்தானங்களை பார்க்குறோம் ஆனால் கணவன் மனைவி இருவருமே வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிற புனிதமான உறவு கணிஷமாக மேன்மையாக இருந்துகிட்ருக்க அப்படி மேன்மையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அயன ஜெயன போக பாக்கிய விரய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தை தான் பார்க்கணும் அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுபகிரக சுபகிரகம் இருந்தால் நல்லது தான் பொதுவாகவே பன்னிரெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானமாகவே இருந்தால் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அய்யன ஜயன போக பாக்கி விரயஸ்தானமாகவே இருந்தால் கூட அந்த ஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது நன்மையாக இருந்துகிட்ருக்கோம் பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதிக நன்மையாக இருந்துகிட்ருக்கோம் யார் ஒருவர் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்து பாவ கிரகம் அதிகமாக இருந்துகிட்ருக்குதோ அந்த குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சண்டை வந்தாலும் காலையில் சண்டையாக இருக்கும் மாலையில் சமாதானம் ஆயிருங்கிற விஷயத்த நம்ம வந்து சாஸ்திர ரீதியாக மிகப்பெரிய தந்திரமாக மந்திரத்தால் சாதிக்க முடியாத மிகப்பெரிய தான் இந்த பன்னிரெண்டாம் இடம் மொங்கா மொங்கான்னு மந்திரத்தை சொல்கிறத விட ஒருவருடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்தை பாருங்கள் கணவன் மனைவிக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் காலை நேரம் பிரச்சனை இருக்கும் மாலை நேரத்தில் மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமலேயே இருவருக்குள்ள சமாதானமாக கூடிய ஒரு தகுதியை நம்ம பார்க்க முடியும் அந்த தகுதி ஜாதகத்தை அந்த இந்த இந்த சொல்லக்கூடிய வந்து கிரகங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு இதே பனிரெண்டாம் இடத்துல சுப கிரகமும் பாப கிரகமும் சேர்ந்தது அப்படின்னா சண்டையும் இருக்கும் சச்சரவும் இருக்கும் பக்கத்து வீட்டில் இவங்க எப்படா பிரிவாங்க அல்லது பிரிஞ்சு போயிடுவாங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும் ஆனால் அவங்க பிரியவே மாட்டாங்க பிரிய மாட்டாங்க அப்படின்னா ஒத்துமையாக இருக்கணும் இல்லையா ஒற்றுமையாகவும் இருக்க மாட்டாங்க பிரியவும் மாட்டாங்க சண்டை கட்டுவாங்க சமாதானமாவாங்க மறுபடியும் சண்டை கட்டுவாங்க சமாதானமாகவாங்க பிரியற மாதிரி இருக்கும் ஆனால் பிரியாத ஒரு குடும்ப அமையும் இந்த மாதிரியான அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இந்த மாதிரி சுபகிரகமோ அல்லது ஒரே வகையில் வந்து பாப கிரகமோ அல்லது சுபகிரகம் பாப கிரகம் பீடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அதே பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சு சுக்கர பகவான் அமர்ந்து அந்த சுக்கர பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்தார் அப்படின்னா அந்த மாதிரி உள்ள ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்று வகையில் வந்து தொடர்புகள் ஏற்படுது தகாத உறவுகள் ஏற்படக்கூடிய தகுதி அதிகமாகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாகந்துட்டு இருக்குது பொதுவாகவே கணவர் வந்து சாதாரண காலையில் உத்தியோகத்துக்கு போகிறாரு மாலையில் வீடு திரும்புகிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனையாக வந்து மனைவி பேச மாட்டாங்க ஆனால் பக்கத்து வீட்டில் அதை மற்றவங்க சொல்லுவாங்க இவருங்காட்டி பரவாயில்ல பொறுமையாக இருந்து குடும்பத்தை காப்பாற்றி இந்தளவு கஷ்டப்பட்டு சமாளித்து குழந்தைகளை படிக்க வச்சு ார் பரவாயில்ல பொறுமையுள்ள மனுஷன் அல்லது அல்லது திறமையான மனுஷன் அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க மனைவி கிட்ட கிடைக்காத அந்த ஆறுதல் மனைவி வாயில் வராத அந்த பெருமையான வார்த்தை மற்றவங்க வாயில் வரும்பொழுது இந்த கணவருக்கு மனம் மாறக்கூடிய தகுதி ஏற்பட்டுறது அப்படிங்கிறத யதார்த்தம் இந்த ஆறுதல் அப்படிங்கிறது அட்வைஸ் அப்படிங்கிறது யார் சொன்னாலும் பிடிக்காது இந்த காலத்தில் ஆனால் ஆறுதல் அப்படிங்கிறது யார் சொன்னாலும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அந்த மாதிரியான ஆறுதல் வந்து தன்னுடைய குடும்பத்தில் கிடைக்காம மற்ற இடத்துல கிடைக்கும் பொழுது தன்னுடைய மனம் வந்து அங்கே வந்து அதை பதப்பதைக்குது அப்படிங்கிறத விட இந்த மனம் வந்து அந்த ஆறுதலை தேடி அலைபாயுது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் விஷயமாக இருந்துகிட்டு இருக்கோம் உடல் அப்படி கிடையாதுங்க ஆறுதல் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் கிடைக்கும்போது அவங்க நமக்கு பெரிய மனசெல்லாம் தெரிவாங்க சந்தோஷமாக தெரியவாங்க நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை ஆறுதல் படுத்துறது நம்ம நல்லா வரும்பொழுது நம்மளை பெருமையாக பார்க்குறது இந்த உலகத்தில் வந்து பெருமையாக பேசணும்னு வைங்களே அது மிகப்பெரிய சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க யாராக இருந்தாலும் அழகே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து நீ அழகாக இருக்கிறீன்னு சொன்னோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் எந்த பேர் வச்சுருந்தாலும் உங்கள் பேர் வந்து ஸ்வீட் நேம் சொன்ன வைங்களேன் அவர் சந்தோஷமாகிக்குவார் அதாவது பொய்யை கூட மெய்யாக கூடிய ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் யார் ஒருவர் ஜாதகத்தில் கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய காம இச்சைக்கு முழுமையான பங்கெடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானோ சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ சேர்ந்துருந்ததுன்னா அந்த ஜாதகர் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகாத உறவுகளுக்கு ஆட்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது சாஸ்திர இயல்பு எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாவை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்